த நெக்ஸ்ட் கெஸ்ட் ஹீஸ் அ ஸ்பெஷல் பர்சன் பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே யூடியூப் சேனல்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவலில் ட்விட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற ஒரு கெஸ்ட்டை தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். த நெக்ஸ்ட் கெஸ்ட் வில் பி மிஸ்டர் ரமேஷ் பாலா. கேன் வி ஹாவ் த ஏவி ப்ளீஸ்? ரமேஷ் பாலா அவர்கள் சென்னை கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான சினிமா கிரிட்டிக்ஸில் இவரும் ஒருத்தர். சினிமா இண்டஸ்ட்ரியின் மேல் தீராத காதலும் அதீத ஆர்வமும் கொண்டவர். சினிமா பேசலாம் போன்ற யூடியூப் சேனல்களில் பல முன்னணி இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகளை பேட்டி எடுத்துள்ளார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் கன்னடம் மொழிகளில் வெளியாகும் படங்களையும் விமர்சனம் செய்கிறார். திரு ரமேஷ் பாலா அவர்களை மதுரை டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது. வணக்கம். லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆடியன்ஸ் க்வெஸ்சன்ஸ்க்கு போகலாம். ஸோ வெல்கம் மிஸ்டர் ரமேஷ். தேங்க்யூ. வணக்கம். ஸோ ஹவ் ஆர் யூ ஃபீலிங் அட் தி ஃபெஸ்டிவல்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். யூனோ இட்ஸ் ஹேப்பனிங் ஃபர்ஸ்ட் டைம் இன் மதுரை. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்து த யங்ஸ்டர்ஸ் த என்தூசியாசம் த ஷோ இஸ் வெரி ட்ரிமெண்டஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் பார்க்குறதுக்கு. சூப்பர். அந்த இந்த ஜங்ஷரில் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க தெரியுது, ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் பேசுறது கேட்காது. ஓகே, ஒரு சின்ன ஒரு பிளகின் எல்லாருக்கும், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் மொபைல் கையில் வச்சுருக்கவங்களுக்கு இப்போ உடனே பண்ணாதீங்க. ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ஹேஷ்டேக் வந்து தயவுசெய்து இது பண்ணுங்கள். ஹேஷ்டேக் மதுரை 2019, அது ஒரு ஹேஷ்டேக். மதுரை டிஜிட்டல் ஃபெஸ்டிவல், ஹேஷ்டேக் மதுரை டிஜிட்டல் ஃபெஸ்டிவல், அது ஒரு ஹேஷ்டேக். ஸோ இந்த ரெண்டு ஹேஷ்டேக்ஸில் நீங்கள் உங்களோட போஸ்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸை தாராளமாக போடலாம். கெட்டிங் பேக் டு த சேட் சார். ஓகே சார். ஸோ மிஸ்டர் ரமேஷ் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ ட்விட்டர் பேக்ரவுண்ட். நான் சொன்ன மாதிரி 3.6 lakh ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. பொதுவாக என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரொடக்டரி கேள்வி, இங்கே இருக்கிற நிறைய பேரே வந்து காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, இல்லாட்டி வந்து வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. ட்விட்டரில் வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து இருக்கிற ஒரு காமன் மேன் இருக்கிறது இல்லை. அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு நீங்கள் என்ன சொல்லலான்ட்ருக்கீங்க? நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டிங் மீடியமாக தான் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் ஃபேஸ்புக் முடியுமோ அப்படி ஃபேஸ்புக் வந்துடுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது சாதாரண ஒருத்தர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனால் ட்விட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் ரொம்ப 9 வருஷம் இருந்தேன், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடு தான் நெட்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து ட்விட்டருங்கிறது வந்து நமக்கு உலக விஷயங்கள் தெரியணும், இல்லை குறிப்பிட்ட ஒரு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ மூவிஸில் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் இருக்குது, பாலிடிக்ஸில் இருக்குன்னா அதை பற்றி நமக்கு தெரியணும் அதிகம். ஆன் டாப் ஆஃப் த நியூஸ் நம்ம இருக்கணும்னு நினச்சோன்னா அப்போ தான் நம்ம ட்விட்டர் ஐடியை க்ரியேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சினிமா ஃபேன்ஸ் அவங்க தான், தலை தளபதினு சொல்கிற மாதிரி சினிமா ஃபேன்ஸ் தான் அதிகம் இருக்காங்க. ஆக்சுவலாக மற்ற எல்லோரும் இருக்காங்க, பட் அதிக நம்பர்ஸ் அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தே வாண்ட் டு நோ அபவுட் தி மூவி நியூஸ், அதனால அவங்க வர்றாங்க. அதேமாதிரி இப்போ ஐபிஎல் நடக்குது, ஸ்போர்ட்ஸ், இந்த யூனோ டோனி ஃபேன்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஃபேன்ஸ் தான் ஒரு 80% யூசர்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்குன்னா தென் யூ கிரியேட் அ ட்விட்டர் அக்கௌண்ட். ஓகே, தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. ஸோ உங்களோட ட்விட்டர் ஹேண்டில் அதிகமாக ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ், எந்த நடிகரோட ஃபேன்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க? என்னோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து தல அஜித் ஃபேன்ஸ் தான் அதிகம் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்த தல படத்தை பற்றி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த படம் வந்து நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லிட்டு ஹிந்தி பிங்க் ரீமேக் பண்ணுறாரு, அந்த ஷூட் முடிஞ்சிருச்சு ஹைதராபாத்தில், August 10th ரிலீஸ் ஆக போகுது. மிஸ்டர் ரமேஷோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஷூட் எக்ஸாக்ட்லி எப்போ முடியும், எப்போ ரிலீஸ் ஆகும், டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஸ்ட்ராலஜர் மாதிரி கரெக்டாக சொல்லக்கூடிய ஒருத்தர். ஸோ சார், ஸோ என்னோட ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் அது மூலியமாக ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கிங்காக கனெக்ட் ஆகும், ட்விட்டர் வந்து ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்குது. பொதுவாக 2-3 சாரார் வந்து ட்விட்டரில் இருக்காங்க, ஒன்று செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, இன்னொன்று வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கவங்க இல்லாட்டி கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க ட்விட்டருக்கு வந்தால் அதில் என்ன பயன் இருக்கும் அவங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து நியூஸ் பிரேக்கிங் நியூஸை வந்து அதிகமாக செக் பண்ணுற ஆப் வந்து ட்விட்டர் ஆப் தான். ஸோ இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம வந்து நியூஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, யாரையுமே அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம்னா வெளியே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு பல்வேறு வெப்சைட்ஸ் போய் பார்க்கலாம், பல்வேறு டிவி சேனல் பார்க்கலாம்,
அதெல்லாம் பார்க்கறத விட நீங்கள் ட்விட்டர் வந்து ஜஸ்ட் ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஒரு யூஸராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எனி பிரேக்கிங் நியூஸ் இப்போ அன்றைக்கி எனி நியூஸ் எனி அபவுட் எனி திங் அதில் தான் நியூஸ் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து யூ வில் பி இன்ஃபார்ம்ட் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா நமக்கு எதை தெரியணும் இல்லையா, நம்ம ஊரில் வந்து ஒரு எனி திங். இப்போ நான் நேற்று தான் உரிய அடி டூ படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு தொழிற்சாலையில் வந்து ஒரு விஷவாயு வெளியே வர்றதா வந்து வரும். அப்போ அந்த ஹீரோ சொல்லுவார், ஐயோ இதை நம்ம மக்களுக்கு சொல்ல முடியலையே, எல்லோரும் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு ஆப் இருந்தால் நல்லாயிருக்குன்னா, இப்போ சப்போஸ் ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டக்குன்னு தெர் இஸ் அ கேஸ் லீக் இன் சோன் ஸோ பிளான் இன் சோன் ஸோ டிஸ்ட்ரிக்னா நீங்கள் ட்விட்டரில் இருக்கீங்க ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த ட்ரெண்ட்ஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு உடைய தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து இன்னும் பல்வேறு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து அகெயின் டிசிஷன், அதை நீங்கள் வந்து நம்ம ஒரு மனுஷனா அவனுக்கு எதாவது ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு பாலிடிக்ஸில் இருக்கும், சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கும், மூவிஸில் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நமக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போய்க்கலாம். அப்படி போகிறச்ச அவங்கள அதிகம் ஃபாலோ பண்ணிவிட்டு மற்ற இதையும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குது உலக நடப்புகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஒரு இன்ஃபார்ம்டு ஒரு ஹியூமன் பீயிங்காக இருப்போம். ஓகே, இப்போ ஆக்சுவலி சில நியூஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக்கிங் நியூஸ் வந்து ட்விட்டரில் தான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ரஷ் ட்விட்டரில் தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீ டூ அப்படின்ற கேம்பெயின் கூட மோர் தென் எனி அதர் பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் கம்பேர் பண்ணும்போது ட்விட்டரில் தான் வந்து அதிக இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? ட்விட்டருக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும்ல குணாதிசயம். சி முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செலிபிரிட்டிஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், சூப்பர் ஸ்டார் ரஜினியோ எந்த செலிபிரிட்டி இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ட்விட்டரில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டைரெக்டாக அவங்க ஃபேன்ஸ்டையும் டைரெக்டாக யூசர்ஸ்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்க வந்து தே டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ அ மீடியா. இப்போ நீங்கள் வந்து இப்போ மூவிஸ் இருக்குது, நீங்கள் வந்து பிகைண்ட் வூட்ஸ் பார்க்கணும், கலாட்டா பார்க்கணுன்னா அவர் ப்ரெஸ் ரிலீஸ் போயோ நியூஸ் கண்டுபிடிச்சோ அவங்க அதை நியூஸாக போட்டு அதை பார்க்குறது இருக்குது. இப்போ நீங்கள் ட்விட்டரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தனுஷ் இருக்காருன்னா அவர் வந்து காலா படம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒண்டர் பார் இஸ் ப்ரொடியூசிங் காலா அப்படி டக்குன்னு நியூஸ் போட. நியூஸ் யாருக்குமே தெரியாது, நியூஸ் வந்து எந்த நியூஸ் ஏஜென்சி எந்த வெப்சைட்லேயும் இல்லை. ஸோ நமக்கு வந்து அவங்க செலிபிரிட்டிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஏய் நம்ம ஃபேன்ஸ் கூட நம்ம டேரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணோம், எனக்கு எந்த மிடில்மேனும் தேவையில்லை, எந்த பிஆரோவும் தேவையில்லை, எந்த வெப்சைட்டும் தேவையில்லை, எந்த சேனலும் தேவையில்லை. நான் சீனன் ஃபோன் பண்ண மாட்டேன், புதிய தலைமுறைக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், நான் என் ஃபாலோவர்ஸ்க்கு நியூஸ் கொடுக்குறேன், ஏ ஐ ஆம் சோ அண்ட் சோ ஐ ஆம் டூயிங் திஸ். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த இது டேரெக்டாக உங்களுக்கு கிடச்சிருது. மற்றவங்கள்ட்ட போய் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எக்ஸ்ட்ரா பிட்டில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏய் த செலிபிரிட்டி ஹிம்செல்ஃப் இஸ் அட்ரஸிங் யூ டேரக்ட்லி. ஓகே, இன்னொரு விஷயம் சார், இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மேபி 6 மந்த்ஸ் 1 இயர் கூட சொல்லலாம், இந்த ஆர்கானிக் ரீச் அப்படின்றது, ஒரு போஸ்ட் போட்டால் முதல்லலாம் நூற்றுக்கணக்காக லைக் வந்துட்டு இருந்த காலம் போய் இப்போ 10-15 அந்த மாதிரி தான் வருது. ஸோ எல்லாருமே ரொம்ப கவலையில் இருக்காங்க. இந்த டிஸ்பிளே பிக்சர்லாம் போட்டு 300-400 லைக் பழக்கப்பட்டவங்க இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா ஆர்கானிக் ரீச் வந்து ஃபேஸ்புக் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ட்விட்டர் எப்படி பிஹேவ் பண்ணுது? ட்விட்டர் வந்து 100% ரீச் இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து 10% ஆஃப் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக்ஸ் போகும் ஒரு போஸ்ட்டுங்கிறப்ப, ட்விட்டரில் வந்து இப்போ எனக்கு 3.6 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நான் ட்வீட் போட்டேன்னா இட் வில் ரீச் ஆல் த 3.6 lakh ஃபாலோவர்ஸ். ஸோ அந்த 100% ரீச் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் யூடியூப்லேயே இங்கே இருக்க நிறைய பேர் யூடியூபர்ஸ் அண்ட் தே வாண்ட் பிகம் யூடியூப் ஸ்டார்ஸ்னா ஹோப்ஃபுல்லி தே ஆல்சோ ஹேவ் அ ட்விட்டர் அக்கௌண்ட். ஏன்னா நம்மளுடைய வீடியோவை நம்ம வந்து ட்விட்டரில் ஈஸியாக ப்ரமோட் பண்ணலாம், அங்கே வந்து தே கன் டூ அ சேட். இப்போ இங்கே சேட் பண்ணாங்க, இதே சேட்டை வந்து இந்த ஃபைனலி டீமோ இல்லை மற்ற டீமோ வந்து அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருந்து அவங்க அதுலேயும் அவங்க யூசர்ஸ் கூட சேட் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், அந்த என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வீடியோ பார்க்குறவங்க இருப்பாங்க. ஏன்னா சில பேர் எல்லாருமே நம்ம யூடியூப் ரீச் அதிகம் இருக்குது, ஃபேஸ்புக் ரீச் அதிகம் இருக்குது, பட் ஆனால் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு உங்களை பற்றி தெரிய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க தான் விரித்தனமாக அவங்க வீடியோ ஃபாலோ பண்ணுவாங்க. டக்குன்னு உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யார் உங்கள் சேனல் மேலே ரொம்பவும் இதாக இருக்காங்களோ. ஸோ அவங்க கூட நீங்கள் ஒரு 1 in 3 months 1 in 2 months ஒரு ட்விட்டர் சேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். சரி நம்ம இந்த இவங்க இருக்காங்கன்னா இவங்கள தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யூ ஷுட் ஆல்சோ யூஸ் அஸ் அ கம்பெனியன் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஒரு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் என்ன, ட்விட்டருக்கு வர்றது மூலிமா ஹவு டு மேக் மணி த்ரூ ட்விட்டர்? யா, ட்விட்டர்லேயும் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் வந்த மாதிரி யூடியூப்பில் இருக்க மாதிரி வீடியோஸ்க்கு வந்து இங்கேயும் மானிட்டைசேஷன் வரப்போகுது. ஐ திங்க் யூஎஸில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யூஎஸில் வந்து நிறைய மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அட் ஆஸ் அ இன்ஃப்ளூயன்ஸராக பார்த்தீங்கன்னா ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் வீடியோ தவிர டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோவர்ஸ். உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஏறும்போது ஸோ தெர் இஸ் அ லேர்னிங் கர்வ். ஏன்னா யாருக்குமே ஃபாலோவர்ஸ் உடனே வரப்போகிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்ச ஃபீல்டோ அந்த ஃபீல்டை பற்றி ட்வீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்க, இப்போ நான் வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி பண்ணுறேன்னா ஸோ அங்கே இருக்கவங்க வந்து அவங்க தே வில் கம் டு யூ. இப்போ ஐபிஎல் நடந்துகிட்ருக்கு, ஒரு யூனோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து சிஎஸ்கே அந்த மாதிரி டைப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து நீங்கள்
ஐபிஎல் பற்றி ட்வீட் பண்ணுறீங்கன்னா சரி எங்கள் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? ஸோ எங்களுடைய ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இப்போ ஸ்விக்கியில் வந்து எவ்ரி சிக்ஸுக்கு வந்து 60% ஆஃப் வந்து வந்திருக்குன்னா இப்போ ஸ்விக்கி வந்து அதை ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சானா இல் கம் டு யூ, நீங்கள் ஐபிஎல் பற்றி ட்வீட் பண்ணுறீங்க. இப்போ நான் மூவிஸ் பண்ணுறேன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து சார் எங்கள் ட்ரெய்லர் வந்து இன்னும் 1 மில்லியன் வியூஸ் ரீச் ஆகணும், நீங்கள் ஒரு 2-3 தடவை ட்வீட் பண்ண முடியுமா, அதை பற்றி ரிவ்யூ பண்ண முடியுமா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ரெவன்யூங்கிறது வந்துட்டுருக்கு, யூஎஸில் இருக்குது. பட் ஜென்ரலி இப்போ வந்து ஃபாலோவர்ஸ்க்கு பிராண்ட்ஸ் அண்ட் மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு வந்து தே ஆஸ்கிங் யூ டு ட்வீட், அதுக்கு தே பே யூ. ஸோ ஓகே, ஸோ இங்கே ஆடியன்ஸில் இருக்கிற சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, யூடியூபர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் அதை ட்வீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரியும் ட்வீட் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ பிளாக் ஷீப் பண்ண நவீன சில அந்த ட்ராமா அவங்களே அதையும் நான் பார்த்தேன், ஆக்சுவலாக பார்த்து அதை பற்றியும் ட்வீட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம் ட்வீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா யூடியூப்பில் ஐ மீன் ட்விட்டரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாமே இருக்காங்க, எல்லா ப்ரொடியூசர் எல்லா டேரக்டர் எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸ் 95% அவங்க யூடியூப்பில் தான் இருக்கு, ஐ மீன்ஸ் ட்விட்டரில் இருக்காங்க. ஸோ உங்கள் ஷார்ட் ஃபிலிமை வந்து நீங்கள் ட்விட்டரில் ஷேர் பண்ணும்போது அவங்க பார்ப்பாங்க, ஏன்னா யூடியூப்புங்கிற கடலில் யார் பார்த்தான்னு நமக்கு சரியாக தெரியல. இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க ஒரு ஆக்டர் இருக்காங்க அவங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள டேக் பண்ணி கூட நீங்கள் போடலாம். ஸோ இப்போ ஸோ ஒன் ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, இப்போ தேனாண்டல் ஃபிலிம்ஸ் இருக்குது, இப்போ எவ்வளோ கம்பெனி சத்தி யூஸ் இருக்குன்னா நீங்கள் அவங்கள போடலாம். டேரக்டர் வந்து சார் நான் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ, நீங்கள் என் படத்தை பாருங்கள், ஜிவிஎம்க்கு நீங்கள் டேக் பண்ணி போட்டால் சம்டைஸ் அவரே பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஹிம்செல்ஃப் வில் ஷேர் டு ஹிஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஸோ எப்பயுமே அந்த செலிபிரிட்டிஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்விட்டர் இஸ் த வே டு கோ. ஓகே, ஸோ ரொம்ப இன்சைட்ஃபுல்லான விஷயம் சொல்லிக்கிறேன். இங்கே யங் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு முதல்லலாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏறி இறங்கி கதவை தட்டி வாய்ப்பு தேடுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டேக் பண்ணி உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து கொடுக்கலாம், அண்ட் தட் இட் செல்ஃப் பிகம்ஸ் லைக் அ விசிட்டிங் கார்டு. ஸோ இங்கே இருக்கிற யூடியூப் சேனல்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூப் சேனல்? நான் ஸ்மைல் சேட்டே பிளாக் ஷீப் அந்த மாதிரி அவங்க தான் பார்த்துருக்கேன், ஆக்சுவலாக நிறைய சேனல் பார்த்தது இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதை இப்போ எருமசாமி கேட்டுங்க, உங்கள் சேனல்ஸ்லாம் என்ன அவர் பார்க்கல, அவர் பார்த்தாருன்னா அவர் ட்வீட் பண்ணுவார், 3.6 லாக் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்புறம் மெட்ராஸ் சென்ட்ரல் அந்த மாதிரி ஃபியூ சேனல்ஸ் தான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே ஓகே ஓகே, ஸோ ட்விட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் என்ன, வாட்ஸ் த ஃபியூச்சர் அடுத்த மேபி ஒன், இப்போ சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் 3 மந்த்ஸே ஃபியூச்சர் மாதிரி தான் இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்கும்ன்ற எதிர்பார்க்குறீங்க? யா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப் ரெவன்யூ மானிட்டைசேஷன், ஃபேஸ்புக் வீடியோ மானிட்டை, அது வந்து ட்விட்டருக்கும் வருது, ட்விட்டர்லேயும் நீங்கள் வீடியோ டைரெக்டாக ஷேர் பண்ணலாம். ஸோ அது கண்டிப்பாக வருது, பட் அஃப்கோர்ஸ் அது வந்து சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் என்ன இருக்குது, உங்கள் ஃப்ரீக்வன்சி அந்த குவாலிட்டி அந்த இது இருக்குது. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி அந்த கார்ட்ஸ் யூஎஸில் ஆல்ரெடி இருக்குது, ஸோ இந்தியா கண்டிப்பாக அது வரும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கோம்னா நம்ம ட்விட்டர் வந்து ஒரு நம்மளோட எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ட்ராவல் பிடிக்குது, ஸோ அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதை பற்றி போடலாம். ஸோ நம்ம டிஜிட்டல் லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்னா அது நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணோம், இன்ஸ்டானா ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் இதுலேயும் நான் இப்போ நீங்கள் வந்து நான் இருக்கேன், எனக்கு வந்து இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும், மற்றவனுக்கு எப்படி தெரிய போகுது? நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை அன்லஸ் நம்ம இப்போ நான் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பித்தேன். இப்போ நான் இருக்கேன்னா நான் ஐடி, நான் கிண்டியில் படித்தேன், யூஎஸில் ஒர்க் பண்ணேன், I worked in Cognizant for more than 10 years US-ல. அப்போ மூவிஸ்க்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதை பற்றி ட்வீட் பண்ணேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹூம் ஆர் யூ ஆஸ் அ பர்சனாலிட்டி, அதை வந்து நீங்கள் உங்கள் ட்வீட்ஸ் மூலமாக நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ நாளைக்கே உங்களை யாரும் பார்க்கணும்னா கூட ஓகே இவருக்கு வந்து இது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ உங்களுக்கு அதில் ஒரு அது என்ன டேஸ்ட் இருக்குங்கிறத நீங்கள் அதில் காமிக்கலாம். ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஒரு விஷயம் எனக்கு நீங்கள் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது, லைக் யூடியூப்னா வீடியோஸ், இன்ஸ்டாகிராம்னா ஃபோட்டோஸ், அப்போ ட்விட்டர்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லாமா? ட்விட்டர் டெக்ஸ்ட்டும் இருக்குது, வீடியோ அண்ட் இதுவும் இருக்குது, வீடியோவும் இருக்குது ஃபோட்டோஸும் இருக்குது. பட் யூடியூபும் இன்ஸ்டாவும் வந்து டிஃபைன்டு பை வீடியோஸ் அண்ட் இது, இங்கே வந்து அப்படி இல்லை. இப்போ அட்வான்டேஜ் ஆஃப் ட்விட்டர் வந்து நீங்கள் யூடியூப் வீடியோவை ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை ஷேர் பண்ணலாம், ஆனால் யூடியூப்ல வந்து நம்ம ட்விட்டரை ஷேர் பண்ண முடியாது. அதிகமாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற ஃபார்ம் வந்து ட்விட்டரில் டெக்ஸ்டான்றதான் கேட்குறேன். அதிகம் பட் ஃபோட்டோ அட்டாச் பண்ணால் பெட்டராக இருக்கும். சப்போஸ் மூவி, நான் மூவி பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ நான் ஒரு மூவி நியூஸ் போடுறேன்னா வெறுமனே டெக்ஸ்டாக போடுறதுக்குள்ளே ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்லோ இல்லை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோ போட்டால் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஃபோட்டோ கிடைக்கலன்னா யூ கேன் ஆல்சோ ட்வீட் டெக்ஸ்ட் அந்த மாதிரி. ஓகே, ஐ திங்க் என்னோடய கேள்விகள் நிறைவடைந்துருச்சு. ஆடியன்ஸ் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், ஓப்பன் டு த ஆடியன்ஸ் ஃபார் க்வெஸ்சன்ஸ் நவ்.
ட்ரோலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஐடென்டிட்டி வந்து கிளியராக தெரியுது, யார் இவங்க, இவங்க ஃபோட்டோ, இவங்க நேம் எல்லாமே. ஆனால் ட்விட்டரில் வந்துட்டு ஈஸியாக வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ், அதனாலே வந்து ட்ரோலிங் அதிகமாக இருக்கு. நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது ட்விட்டரில். நீங்கள் யோர் ரெஸ்பான்ஸ்? யா, தட் இஸ் ட்ரூ. ட்விட்டரில் வந்து மியூட்டுங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மியூட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து மியூட் அண்ட் பிளாக் இருக்குது. நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை ஃபாலோவே பண்ண முடியாது, எதுவும் படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் மியூட்னு யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் அவன் என்ன தான் கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அது வராது. ஸோ நான் நிறைய பேர் மியூட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, சரி நம்ம கமெண்ட்ஸ் ரமேஷ் படிக்கிறாருன்ட்டு, நான் படிக்க மாட்டேன், ஏன்னா மியூட் பண்ணதால என்னுடைய டைம்ல அது வரவே வராது. ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது வாஸ்தவம் தான். சரி, இந்த உலகத்துலேயே வந்து நெகட்டிவ் எல்லாத்துலேயுமே இருக்குது, அதுக்காக நம்ம அதை விட்டு வெளியே வந்துட முடியாது. அதை நம்ம சமாளித்து வர்றது தான் அதில் பெரிய விஷயம் இல்லையா. ஏன்னா இப்போ நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்கன்னா என்ன என்ன சொல்கிறாங்க, புதிய தலைமுறை எதுலேயோ கமலஹாசன் ட்வீட் பண்ணா, ரஜினிகாந்த் என்ன நியூஸே ஒரு இரங்கல் செய்தியோ ஒரு இதுவோ அதுவே ட்வீட்டை தான், அதைத்தான் நியூஸை சொல்கிறாங்க. புதிய தலைமுறைக்கு எது நியூஸ் வர, நீங்கள் எது தந்தி டிவி பார்த்தீங்கனாலுமே அந்த செலிப்ரிட்டி வந்து என்ன நியூஸ் சொல்கிறாங்களோ அதை தான் ட்வீட்டை தான் நியூஸாக வருது. ஸோ அதனால் நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜி பார்த்து வர வேண்டியதில்லை. கண்டிப்பாக அந்த ட்ரோலிங் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி மியூட் ஆப்ஷன் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யாராவது ஜெனியூன் ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். அந்த லாங்குவேஜ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்படி ஆர் ரெஸ்பாண்டிங் டு யூ இன் அ ப்ராப்பர் வே, ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, கிவிங் எ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், யூ கேன் ஆன்சர் தம். பட் ஆனால் அவங்க அவங்களுடைய லாங்குவேஜ் தெரிஞ்சிடும் அவங்க ட்ரோலா இல்லை இதுவான்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஹவ் டு யூஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்விட்டர் டு சப்ரஸ் தம். சார், ஆக்சுவலாக நான் ஒரு டெக் யூடியூபர், மக்கள் வந்து அதிகமா இருக்கும். ஆனா ட்விட்டர்ல என்ன பொறுத்தவரையும் சாதாரண மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரலையோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ரெண்டாவது, நான் என்னதான் டெக்னாலஜி பத்தி பேசினாலும் என்ன ட்விட் போட்டாலும் என்னோட ஃபாலோயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 200 மேல இப்போ வரை ஏறல. சோ நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ட்விட்டர் யூஸ் பண்றேன், ஒரு 200 மேல ஏறல. ஆனா யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு 370,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு 50K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன, ஸோ ட்விட்டரில் மட்டும் ஏன் என்னால் அந்த ஃபாலோவர்ஸை இது பண்ண முடியல? நான் இத்தனைக்கும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாமர மக்கள், நார்மல் பீப்புள்ஸ்ட்டு இன்னும் அந்த ட்விட்டர் போலையோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. எதுக்காக அந்த ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் இதாக மாட்டாங்க? ஏ, கண்டிப்பாக ட்விட்டரில் வந்து யூசர் பேஸ் வந்து கம்மி தான். வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்க யூசர்ஸ்க்கும் ட்விட்டர் யூசர்ஸ்க்கும் வேர்ல்டு வைட் அமெரிக்காலேயே வந்து கம்மி தான். ஸோ ஒன்று என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லைன்னா ட்விட்டரில் வந்து ஆல்ரெடி பாப்புலராக இருக்க செலிபிரிட்டிஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அவங்கள நீங்கள் ட்வீட் பண்ண சொல்லலாம். இப்போ நான் இருக்கேன்னா நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் ட்வீட் பண்ணுவேன், இந்த வீடியோ பார்த்தேன், இது நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை வந்து பார்த்து மற்றவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறும். ஸோ அது வந்து இட்ஸ் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஃபாலோவர்ஸ் ஏறுறதுங்கிறது வந்து ட்ரையல் தான். நீங்கள் வந்து மற்றவங்களை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ட்வீட் பண்ணுற விதம் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ பட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் பேஸே கம்மி தான் ட்விட்டரில் வந்து. இட்ஸ் மோர் இன்ஃபார்ம்டு யூசர். அந்த யூசர் ஆனால் உங்களுக்கு இருந்தாங்கன்னா யில் பி வெரி என்கேஜ் டு யூ. ஏன்னா யூசர் ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதே யூ வாண்ட்ஸ் பி மோர் என்கேஜ்டு. சும்மா ஃபேஸ்புக் அந்த மாதிரி டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இருக்குன்னு அந்த மாதிரி யாரும் க்ரியேட் பண்ணுறதில்ல. ஓகே, தேங்க்யூ. வி ஹேவ் ஒன் மோர் க்வெஸ்சன். கேன் வி ஹேவ் த மைக் ப்ளீஸ்? யா, ஷூர். எனிபடி எல்ஸ் தட்? நோ நோ, யூ கேன் கோ அஹெட். ஐ பிலாங் டு அ பார்ட்டி அண்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் விச் கம்ஸ் பை. ஆஸ் அ அர்லியர் பர்சன் ஹூ ஆஸ்க்ட், தேர் இஸ் ஆல்சோ அ லாட் ஆஃப் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் விச் கம்ஸ் பை. இப்போ நாங்கள் மியூட்டுனோ இல்லை பிளாக்னோ பண்ணோம் அப்படின்னா தென் விர் நாட் டிஃபெண்டிங் ஆர் செல்ஸ் இந்த இதில் இருக்கக்கூடிய இதில். இப்போது இவங்களுடைய ஐடென்டிட்டி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரைசிஸ் தட் யூஆர் ஃபேஸிங். அதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் இப்போ வந்து சைபர் கிரைம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் சைபர் கிரைம் போகிறோம் அப்படின்னா விஆர் மியூட்டிங் ஹிஸ் தாட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுது. ஸோ வாட் இஸ் ஆக்சுவல் சொல்யூஷன் நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம், நிறைய சாதனைகள் பண்ணிகிட்ருக்கோம், அதை வந்து முன்னிலைப்படுத்துகிறோம். ஸோ அதை சாரி, அல்ஜிஸ்டான் அது நிறைய விஷயங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம். பட் தட் டசன்ட் கெட் மச் ஆஃப் ரெஸ்பான்ஸ். பட் இஃப் தே ஹவ் டு கமெண்ட் நெகட்டிவ்லி, தே மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் விச் ஆர் கம்மிங் இன், அண்ட் ஹவு டூ யூ திங்க் யூ கேன் ஹேண்டில் இட்? ஜஸ்ட் வித் ஒன் ஆஃப் த நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு டூல் வந்து இப்போதைக்கே சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஓப்பன், இண்டிபெண்ட், அதே சமயத்தில் யாரோடைய விஷனையும் மறைக்காத ஒரு விஷயம்னா இதுதான் ட்விட்டர் தான்ன்றது என்னுடைய பிலீஃபும் கூட. Absolutely. So this is the best open forum that you have. But
in order to utilize it to the fullest extent, what do you think is the best mode to tackle these negative comments? Not the mute, not the block one. Hello guys. யாராவது வந்து நம்மளை நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறச்ச நீங்கள் வந்து யூனோ யூட் பிக் அண்ட் சூஸ் த கமெண்ட்ஸ், அதை நீங்கள் கோட் ரீட்வீட் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு ஹியூமரஸாக ரிப்ளை பண்ணி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒமர் அப்துல்லாக்கும் கௌதம் காம்பீருக்கும் வந்து பிஜேபி அவங்களுக்கு ஒரு இது எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு தாட்ஃபுல் ரெஸ்பான்ஸாக இல்லை ஹியூமரஸ் ரெஸ்பான்ஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதை வந்து மற்றவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு மற்ற ஃபாலோவர்ஸ் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 100 ட்ரோல் கமெண்ட் வருதுன்னா அதில் வந்து அப்வியஸ்லி தவறான இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை ஃபேக்சுவலாக சி ஹியர் இஸ் த லிங்க் யூஆர் ராங் அந்த மாதிரி நீங்கள் ஒரு 100ல் ஒரு 2 or 3 அதை கோட் ட்வீட் பண்ணி உங்கள் ஃபாலோவர்ஸ் கொடுத்தீங்கன்னா தென் தேல் நோ இந்த பர்சனை வந்து நம்ம ட்ரோல் பண்ணாலும் இவர் வந்து கரெக்டாக ஃபேக்சுவலாக ரிப்ளை பண்ணுறாரு. அப்வியஸ்லி நமக்கு வந்து டைம் இல்லை, எல்லாருக்குமே நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ ஹியூமர் இஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். அதர் இஸ் ஃபேக்சுவல், பி ஃபேக்சுவல் அண்ட் யூ டு பிக் அண்ட் சூஸ். நம்ம வந்து சில பேர் வந்து வேணே பாட்ஸ் இருக்குது, சில பேர் வந்து வேணும்னே நம்மளை ஒரு நெகட்டிவ் டேக் ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக கூட பண்ணலாம். பட் நம்ம வந்து அதில் ஃபாலோவர்ஸை பார்த்துட்டு யார் ஜெனியூனாக இருக்காங்க, இல்லை சப்போஸ் நீங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கீங்க ஆப்போசிட் பார்ட்டியே பண்ணாங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் வந்து அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுறோம், மற்றவங்களும் நியூட்ரல் பர்சனும் அதை பார்த்துட்டு வந்து ஓகே இவன் தோ வி டோன்ட் பிலாங் டு எய்த பார்ட்டிஸ் பட் அவர் சொல்கிற விஷயத்தில் நியாயம் இருக்குது. சில பேர் தப்பாக சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணவே இல்லை, இந்த கவர்மெண்ட் எதுவும் பண்ணவே இல்லைன்னா இல்லை இந்த ரிப்போர்ட்டை பாரு, இந்த இன்னும் இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி யூ கேன் சூஸ். ஐ மீன் ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். ஸோ யூனோ பட் டெஃபினெட்லி அது வந்து குறைக்க சான்ஸ் இருக்கும். அடுத்தவங்க யோசிப்போம் வேணாம் நம்ம எதாவது சொன்னாங்கன்னா அவர் நம்மளோட ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணால் மானம் போயிடும்டா எல்லாம் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகுவாங்க. தேங்க்யூ. ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி ஹெல்த்தி எக்ஸ்சேஞ்ச், தட் வாஸ் அ வெரி ஹெல்த்தி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் தேங்க்ஸ் அலாட் மிஸ்டர் ரமேஷ். ட்விட்டர் அப்படின்ற ஒரு பெரிய உலகத்தை பற்றி ரொம்ப சுருக்கமாக 15-20 மினிட்ஸில் எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிங்க, ரொம்ப நன்றி.